நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஹாய், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இப்போவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஏன் நான் தனியாக வந்திருக்கேன்னு. நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே ஒரு ரிவெஞ்ச் தான். ஆனால் அது நேற்று நைட்டே நான் பிளான் பண்ணிட்டேன். இப்போ மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். சுயலில் வந்து ஹாலில் நல்லா தூங்கிட்டு இருக்கா பாட்டு கேட்டு. நைட்டெல்லாம் எடிட்டிங் முடிச்சதுனால சரி சின்னதாக ஒரு ப்ராங்க் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ப்ராங்க் இல்லை ஒரு ரிவெஞ்ச் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ நேற்று நைட்டே எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னன்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தலைவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள், எப்படி தூங்கிட்டுருக்கேன் பாருங்கள். அவன் ஹெட்செட்டில் வச்சு பாட்டு சவுண்டு வெளியே கேட்குது. அவ்வளோ தூக்கம் வேறு. இவ்வளோ பக்கத்தில் போய் தெரிய மாட்டேங்குது வேறு. நான் எப்போவுமே சொல்லுவேன் எவ்வளோ சவுண்டாக வைக்காதடான்னு. அந்த பெஞ்சில் படுத்தா முதுகு வலிக்குன்னு சொல்லிட்டு ஷீட்டெல்லாம் வச்சு மேலே கர்ட்டன் எல்லாம் அவனே செட் பண்ணி பக்காவாக தூங்கிட்டுருக்கான். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேமரா செட் பண்ணணும். ஆனால் நான் இப்போ வந்து மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு கேமரா அந்த சைடு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கேமரா இங்கேயே இருக்குது. இது எப்போவுமே இந்த கேமரா இந்த ட்ரைபோர்ட்லேயே தான் இருக்கும். அவன் எந்திரிக்காமல் இருந்தால் சரி. கேமரா கேப்பு கூட போடாமல் வச்சுருக்கா பாருங்க. வச்சு ஆன் பண்ணிக்கலாம். எதுவுமே நான் இங்கே நிற்கிறது கேமரா கொண்டு வந்து வச்சது எதுவுமே அவனுக்கு தெரியல. ஆனால் ஸ்பெஷலாக ஒரு ரிவெஞ்ச் தான் எனக்கு பண்ண போகிறேன். என்ன இப்போவே சொல்லட்டுமா? ஃப்ரிட்ஜில் நான் நல்லா ஐஸ் கட்டி அப்புறம் தண்ணியெல்லாம் நேற்று நைட்டே வச்சுட்டேன். அதை எடுத்து இவன் மேலே ஊற்ற போகிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம கேமரா ரெடி பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ஆனால் ஒரு சைடு பாவமாகவும் இருக்குது. ஏன்னா நல்லா தூங்கிட்டுருக்கான். திடீர்னு ஐஸ் தண்ணி மேலே பட்டால் எப்படி இருக்கும்? பாவமாகவும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? நான் நிறைய என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐஸ் கட்டி எடுத்து வெளியே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த தண்ணி ஆக்சுவலாக கேமரா நல்ல வெயிட் இருக்குது. தண்ணியும் எல்லாமே என்ன கையில் பிடிக்க முடியாது. அதனால தான் ஒரு கேமரா அங்கே எக்ஸ்ட்ரா செட் பண்ணி வச்சுருக்கேன். டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கட்டும். அதுவும் தெரியல. அந்த சவுண்டும் அவனுக்கு கேட்கல. அவன் பாட்டு சவுண்டு எனக்கு இங்கே கிச்சன்லேயே கேட்குது. இப்போ நம்ம இதை எடுத்து போகலாமா? கொஞ்சம் நல்லா ஆகுது. ஐஸ் வாட்டர் ரெடி. நல்லாவே சில்லுன்னு இருக்குது தண்ணி. எனக்கே கையெல்லாம் விமாஞ்சியாச்சு. இப்போ இந்த கேமராவை கொண்டு டைனிங் டேபிளில் வைக்க போகிறேன். 범이 여보 진리 뿐이야 나의 여보 எப்படி இருக்கு இப்போ வளராது நீ போன் இன்னும் விளையாட்டு செல்லையா இருந்துச்சா நீ போன் தான் நினைஞ்சிருச்சு நாயே அது வாட்டர் ப்ரூஃப் இல்லையா வாட்டர் ப்ரூஃபா சனியனே 20,000 ரூபாடி என்னடி பண்ணா சோஃபா நினைஞ்சிருச்சு பரவாயில்ல பரவாயில்ல விளையாட்டு கம்மி இது தூங்குற நேரத்துல கடுப்பு என்ன நினைச்ச கனவுல ஏதோ நினைச்சு கூட பாக்கடி எழுதி வச்சு நோட்டு செம்ம கடுப்பாக போறோம் பாய். இப்ப நானு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சேன் சைபர் தமிழா சேனலுக்காக. நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருப்பேன். அதுக்குன்னு தண்ணி எல்லாம் ஊத்தி வளர்ந்த மாதிரி என்னமோ எங்கேயோ பாருது. எங்க அது? அதான் உன்னோட ஹெட்செட் தான் கீழே போயிடுச்சு. கீழே போயிடுச்சா? அப்படியே சிம்லா குழு மணாலி எல்லாம் போன மாதிரி இருக்கா? நான் முதலே ஊட்டில தான் இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஊட்டில இருந்து திடீர்னு மழை வந்துச்சு நினைச்சியா? வெளியே வேற மழை இருந்துச்சு. நான் தூங்குறப்போ சரியா நான் யோசிச்சே தூங்கினேன். வீட்டுக்குள்ள இப்படி மழை வந்துச்சு நினைச்சு நீ இவ்வளோ பயப்படுவேன்னு நினைக்கலடா. நார்மல் தண்ணி ஊத்தினா கூட பரவாயில்ல. எனக்கே ஒரு சைடு பாவம் தோணி. பின்ன சரி பூரா தண்ணி இப்போ வெளியே வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீ இது எப்படி கொண்டு போய் நம்ம காய வைக்கிறது? இல்ல அதெல்லாம் ஃபேன் போட்டா காஞ்சிரும். ஃபேன் போட்டா காய வைக்கிறதுனா பேப்பரா உள்ள தண்ணி பாரு. அது பேத்த கூடாது. வாரதுக்கெல்லாம் நான்லாம் இப்படி தான் உனக்கு பண்ணிட்டு இருக்கேன். பாரு எவ்வளவு தண்ணி பாரு. நல்லா தொட உனக்கு தேவைதான் அது. நான் எப்பவுமே இந்த பெஞ்சில் போட்டுட்டு படுக்கிறது துணி அது. எனக்கு ஒழுக்கமா அது காஞ்சிரணும். நாளைக்கு காலையிலக்குள்ள சொல்லிட்டேன். எப்படி காய வைப்ப நீ அதை? எனக்கு அந்த சீட்ல தூங்கினா தூங்குன மாதிரி இருக்கும். நீ தான் தண்ணி ஊத்துனா அப்படி தான் துடைக்கணும். நல்லா தொட. அது கீழே தண்ணி இருக்கு பாரு. பெஞ்சு அது இதுல வுட்ல ஏறிற போகுது தண்ணி. ப்ரோ எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நீ நிறைய இந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் இப்போ ரிவெஞ்ச் பண்ணேன். மறுபடியும் ரிவெஞ்சா? உனக்கு உண்மையை சொல்லட்டுமா? உனக்கு நான் பண்ண பிராங்குக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பிக் பஸார் கூட்டு போயிட்டு பெருசா தான் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நீ இதை ஊத்திட்டீல கேன்சல். சரி பதில் நீ ஊத்திக்கோ. என்னத்தை ஊத்துறது? தண்ணி எடுத்து வெளியே பார்த்தனா கிளைமேட்லாம் மாறி இருக்கு. ஊத்திட்டே டாக்டர் சுத்த சொல்றீங்க. நல்ல சூடாக்கி 100 டிகிரி செல்சியஸ் ஊத்திட்டா அவ்வளவு கடுப்பு இருக்கு எனக்கு உன்னால. சாதாரண தண்ணி இருக்குல்ல, சாதாரண தண்ணி ஊத்திருந்தா கூட வந்துட்டு எனக்கு இவ்வளவு இதா இருக்காது. எனக்கு அப்படியே வந்துட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. நெஞ்செல்லாம் ஒரு செகண்ட் எனக்கு நின்றுச்சு. அப்பதான் வந்து எனக்கு தோணுச்சு நேத்து என் ஃப்ரெண்ட் இங்க வந்திருந்தான். அவனை நான் பிராங்க் பண்ண பாம்பை தூக்கி போட்டு அவன் உருண்டு தெரிஞ்சு விடுனா அந்த பாவம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன பட்டுருச்சு பயங்கரமா. எனக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் பீட் இதாகவே இல்ல. படப்பட படப்படன்னு இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பட்டு 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 நடிக்கிறேன். நீ டாக்டரா? ஆமா இது நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டு நான் வெளியே போலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலா அதுக்காக தான் சரி ஒரு மணி நேரம் தூங்கிட்டு இவ்வளோ பிக் பஸார் கூப்பிட்டு போலாம். கேன்சல் 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 நோ பமி நோ 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 நோ. இப்ப ஊத்திட்டீல ஏதா ஜில்லுன்னு தண்ணி ஊத்துனோடனே பாத்தீங்க அப்படின்னா முடி பயங்கரமா கொட்டுது. யார் தலை குளிக்க? நீ தானே குளிச்ச தலைக்கு நானு. ஏய் இது எப்படி பிளான் பண்ண? எப்ப போடுற கண்டென்ட் இது? எல்லாம் நான் தான் பண்ணணும். நானே அடி வாங்கிக்கணும். நானே பாத்தீங்க அப்படின்னா போட்டுக்கணும். எல்லாமே நானே பண்ணிக்கணும். அப்புறம் நீ எதுக்கு இருக்காது? உன்னோட கண்டென்ட் தானே. ஏய் இல்ல நான் சீரியஸ் சொல்றேன். வேண்டாம் சத்தியமா உனக்கு எதுக்கு வாங்கி தரணும்னு நான் கேக்குறேன். எனக்கு வாங்க வேண்டாம், உனக்கு வாங்கு. நான் எனக்கும் வாங்கணும் உனக்கும் வாங்கணும்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நீ பண்ண ஒரு வேலைனால வந்துட்டு எல்லாமே ஐயா சாரி 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 இதுக்கு அந்த குப்பங்க சேத்திச்சு இல்ல அங்க கொண்டு போய் போடு. தூங்கறவன முதல்ல பாத்தீங்க அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது எல்லாத்துக்குமே சாரி சொல்லிட்டேன். சாரி. போய் தோள போ, மன்னிச்சிட்டேன் போ. இப்போ நம்ம பிக் பஸார் போயிட்டு இருக்கோம். கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னா என்ன, கொஞ்சம் அள வச்சுட்டான் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி கடைசியில் சரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம நல்லா கூட்டிகிட்டே போகக்கூடாது என்ன கேட்டால் ஏன் தண்ணி ஊற்றி விட்டில, அதுவும் சில்லுன்னு தண்ணி. அப்போ நீ எவ்வளோ இது பண்ணியிருக்கேன்னு அது இது கூட மேட்ச் ஆகாது. அது வந்துட்டு சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போட்டுமேன்னு நினச்சேன். சரி ஓகே. நீ யாரு எவ்வளோ பெரிய ஆள், அப்போ உனக்கு இந்த குட்டி குட்டி ரிவெஞ்ச் எல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்னு நினச்சேன். ஓகே பண்ணிட்டீங்களா? சரி போய் நம்மளும் பண்றோம் அவ்வளவுதான். ஆரம்பிச்சு விட்டீங்களா? சரி பமிக்கு எதுவும் வாங்கி தர போறது கிடையாது, கூப்பிட்டு மட்டும் தான் போக போறேன். சரி பரவாயில்ல, எனக்கு வேண்டாம் எதுவும் வேண்டாம். இல்ல அங்க வந்து வாங்கி தான்னு சொல்லி மூக்கால அளவு கூட சொல்லிட்டேன். இல்ல நான் நீயே வாங்கி கொடுத்துருவேன் தெரியும் கடைசியில. ஓ அந்த நம்பிக்கை இல்லையா? சரி ஓகே. இப்போ ஓகே நம்ம உள்ள போயிட்டு பேலன்ஸ் ஷூட் பண்ணலாம். ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கு முதல்ல நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இங்கே நிறைய பேர் வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க, அவங்கள எதுவும் சொல்லவே இல்லை. இதை பார்த்தீங்க அப்படின்னா அழிக்க சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அழிக்க போகிறேன் நான். ஓகேவா, பிக் பாஸர்லேருந்து ஷூட் பண்ண எந்த ஃபுட்டேஜும் நான் போடுறதா இல்லை. அது என்னன்னு சொல்லி தெரியல. மொபைல் எடுத்தால் அலோடாமா, அது கேமரில் எடுத்தால் அலோடு இல்லையாமா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. மொபைல் எடுத்தால் மொபைல் இல்லை இல்லை நான் மொபைல் எடுத்துருக்கேன் இதுக்கு முதல்ல. அப்போ ஏன் அவர் எடுக்கல, அப்புறம் ஏன் அவர் எடுக்கலன்னு சொல்லி நான் இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போனேன்ல, அது ஏன் சொல்லலை. என் டைம் வேஸ்ட் உள்ளே போயிட்டு. கவனிக்கல செக்யூரிட்டி. கையில் வச்சிருக்கேன், கையில் மாற்றினது எல்லாமே பார்த்தாரு. என் கையிலேருந்து இவன் கையில் மாற்றினது எல்லாமே பார்த்தாரு. இல்லை அவர் கவனிக்கல, நீ அதனால் கவனிக்கலன்னு எனக்கு தெரியாது. நான் இதை அப்லோட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. நான் அழிச்சிடுறேன், எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட ஃபுட்டேஜ் எதுவுமே வராது. ஓகேவா, இது மட்டும் ஒரு வெளியிருந்து எடுக்கலாம்ல. வீட்டுக்கு வந்தாச்சு, செம்ம கடுப்பேற்றிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முதலே 2 தடவை போய் விலாக் எடுத்திருக்கோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வச்சு எடுத்தோம், அது பிரச்சனை இல்லையாமா. கேமரா வச்சு எடுத்தால் பிரச்சனையாமா. இதில் என்ன ஹைலைட் தெரியுமா, உள்ளே போகிறப்போ வாட்ச்மேன் செக்யூரிட்டி பார்க்குறாரு கேமரா கையில் இருக்கிறது, உள்ளே இருக்கிற ஒர்க்கர்ஸ் பார்க்குறாங்க கேமரா கையில் இருக்கிறது, எதுவுமே சொல்லவே இல்லை. திருப்பி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே இறங்கி வருவோம் பாருங்கள். பில் கவுண்டர்கிட்ட வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடாது, எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம கடுப்பாயிருச்சு. உள்ளே போகிறப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே, டைம் வேஸ்ட்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கு நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உள்ளே போகிறப்பவே நீங்கள் கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டான்னு சொல்லி திரும்பி போயிடுவோம்ல. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக வந்து சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் தாங்க பிடிங்கன்னு சொல்லி எல்லாம் என்னெல்லாம் வாங்கினோமோ எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு திரும்பி வந்தாச்சு. ஸோ சரியான கடுப்பாயிருச்சு. ஆக்சுவலாக ரொம்ப 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 பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. கேரளாவுக்கு போயிருக்கேன், அங்கேயும் கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லி சொன்னதில்லை. பிக் பஸாரில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா அலோடு இல்லையாமா. ஃபோனை வச்சு உள்ள வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அது மேட்டர் கிடையாது. கேமரா வச்சு அது உள்ள பண்ணிடக்கூடாது. இது என்ன நியாயம்னு சொல்லி தெரியல. ஓகே இதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். செம்ம கடுப்பில் இருக்கேன் நான், போய் சாப்பிடணும் முதல்ல. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ ஒரு 4 மணிக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை.